வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்ஸ் கிரியேஷன். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? 5GB ஏர்டெல் டேட்டாவை எப்படி நம்ம அன்லாக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நம்ம எழுதியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு உருவம் மாதிரி பெல் மாதிரி வரும், அதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ கொடுக்குற ஆஃபர்னால் ஷார்ட் டூரிங் ஆஃபர் தான். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு மாதம் இல்லை கம்மியாக ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபர் வந்து அவங்க டிக்ளேர் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து அஃபிஷியலான ஆஃபருங்க, ஏர்டெல்லே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து ஆஃபர். என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டியும் நம்ம ஹேக்கிங்லேயும் போகல. ஓகேவா? இது வந்து ரொம்ப லீகலான ஆக்டிவிட்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட்டா பட்டி. ஓகே, உங்களுக்கு இதில் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வைரல் பிக்சர் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து பேடிஎம் கேஷை ஈஸியாக சம்பாதிக்கலாம். எப்படான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற ஃபோட்டோவுக்கு நீங்கள் லைக் வாங்குவீங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1000 லைக் 3000 லைக் கிடைக்குதுன்னா அந்த லைக்கை வச்சு நீங்கள் வந்து அப்படியே காசாக மாற்றிடலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா வைரலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுற ஃபோட்டோவை எத்தனை பேர் லைக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து காசாக மாற்றிக்கலாம். 150 லைக்கு 5 ரூபா இப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 300 லைக் கிடச்சிதுன்னா 10 ரூபா கலெக்ஷன் அடிச்சிடலாம். ஓகே, அதை விடுங்க. நம்ம ரெண்டாவது ஆப் ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ரீசார்ஜ் அண்டு டேட்டா சேவர் 4G. இந்த ஆப்பை நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் இப்போ டெலீட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் பத்தல. ஓகே, ஆனால் இது அதிகமாக இருக்காது, ஒரு 15 MB தான் இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி நீங்களும் இதுலேயும் காசு சம்பாதிக்கலாம். எப்படான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு 1 GB இல்லை 1.5 GB, அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 MB நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா இந்த மாதிரி சர்வருக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அந்த MB இந்த ஆப் சேவ் பண்ணி வச்சுக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 150 MB வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து 10 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 150 லைக்குன்னா 5 ரூபா, இதில் 150 MBனா உங்களுக்கு வந்து 10 ரூபா பேடிஎம் கேஷ் நீங்கள் அன்லாக் பண்ணி ஈஸியாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம ஏர்டெல்லில் மணி எடுக்க போகிறோம்னா பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மை ஏர்டெல்லில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அட்லீஸ்ட் டெலீட் பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் ஆஃபரு. நம்ம கிளியர் டேட்டா கொடுக்கலான்னு பார்த்தோம், வேணாம், நீங்கள் வந்து எதுக்கு ரிஸ்க்கு, ஒரு 15 MB இருக்கும், அதை கரெக்டாக நான் டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்டர்பிரைஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் இந்த மாதிரி காமிக்காது. ஏன்னா முன்னாடி நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு நம்பர் பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் உங்கள் நம்பர் போட்ட உடனே ரெக்குயர் ஓடிபின்னு இருக்கும், ரெக்குயர் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்டர்பிரைஸ் கிடைக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்கள் நம்பர் கீழே MBன்னு காட்டி 7 days லெஃப்ட்னு இருக்கும். என்னடா 7 days லெஃப்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்க போகிறோம் 5 GB, நீங்கள் 7 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேலே வந்து ஏர்டெல் ஹைஜாக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நம்ம MBயே அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேடா? ஓகே, மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த 5 GB அன்லாக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த தெரியணும்ல. ஓகேவா? நீங்கள் 5 GB அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ரியல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அன்லாக் பண்ணலன்னா ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரியல் தான் எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா இது ரொம்ப அஃபிஷியலான நியூஸ் தான். ஓகே, டாட்டா, பாய் பாய்.